ஆசன வாயில வந்து லத்திய வந்து சுருகி அடிச்சிருக்கிறாங்க அப்படின்றது வந்து அது வந்து மிக மிக கொடிய குற்றங்கள் ஈடுபடக்கூடவங்களும் கூட அப்படி வந்து யாரும் நடத்துறது இல்ல. அந்த மருத்துவர் வந்து இவ்வளவு காயம் பட்டிருக்கு, அவர் ஆசன வாயில் வந்து ரத்தம் படிகிறது, அதையெல்லாம் பார்த்துட்டு இவர் வந்து சிறையில் அடைப்பதற்கு தகுதியானவர் சொல்லி ஒரு சான்றிதழ் கொடுக்குறாரு. அந்த மருத்துவர் இரண்டாம் குற்றவாளி, தங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது அப்படின்ற அடிப்படையில் நீதித்துறை நடுவர்கள் வந்து இது போல் போலீஸுக்கு ஆதரவா நடக்கிறது அப்படின்ற வேலையை வந்து தமிழகம் முழுக்க செய்யறாங்க. அதிகாரத்தில் இருப்பவர்கள், ஆட்சியாளர்கள், பணக்காரர்கள், மேல் சாதியினர், இவர்களை எல்லாம் காப்பாற்றும் வகையில அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கிற வகையில் அந்த சிஸ்டமே வந்து இருக்குது. ஆதன் தமிழ் பெருதினம் பெருதிகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் அருள்மொழிவர்மன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்வில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் திரு வாஞ்சிநாதன் அவர்கள். வாருங்கள், அவரோடு ஒரு சிறப்பு நிகழ்வு. ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம், நலமா இருக்கீங்களா ஐயா? மகிழ்ச்சிங்க ஐயா. இந்த கொரோனா இந்த இக்கட்டான ஒரு அரக்கனுடைய காலகட்டத்தில் உலகமே வந்து சிக்குண்டிருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் கூட உலகம் முழுக்க ஒரு வாதம் ஒன்று முன்வைக்கப்படும். எப்படி வந்து சாதி வெறி, மதவெறி, இனவெறி, மொழிவெறி, நிறவெறி போன்றவை வந்து எப்படி தலை தூக்குகின்றதோ, மக்களை வந்து அழிக்கின்றதோ, அதே போல அதிகார வெறி என்பது மக்களை அழிக்கின்ற ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில தான் தூத்துக்குடியில சாத்தான்குளத்துல ஜெயராஜ் ஃபென்னிக்ஸ் என்கிற தந்தை மகனுடைய உயிரிழப்பு அப்படிங்கிறது நடந்திருப்பதாக ஒட்டுமொத்த தமிழகமும் தற்போது கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வை கேள்விப்பட்ட உடனடியாக ஒரு வழக்கறிஞர்மதியும் தாண்டி ஒரு சாதாரண ஒரு பாமர மனிதனாக உங்களுக்கு ஏற்பட்ட உணர்வுகள் என்னென்ன? வழக்கறிஞர், அதையும் தாண்டி ஒரு மனித உரிமை அமைப்பில் இருக்கிறோம் அப்படின்ற அடிப்படையில் அந்த நிகழ்வு வந்து எனக்கு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. குறிப்பா வந்து அவர் ஆசன வாயில வந்து லத்திய வந்து சுருகி அடிச்சிருக்கிறாங்க அப்படின்றது வந்து அது வந்து மிக மிக கொடிய குற்றங்களில் ஈடுபடக்கூடவங்களும் கூட அப்படி வந்து யாரும் நடத்துறது இல்லை. இப்ப நாகர்கோயில வந்து ஒரு பாலியல் வழக்குல காசின்னு ஒருத்தரை கைது பண்ணியிருக்காங்க, பொள்ளாச்சி பாலியல் வழக்குல கைது பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாம் பல பேர் வாழ்க்கையை சூறையாடியவர்கள். இதே போல் 1000 கோடி வந்து நாட்டோட பணத்தை கொள்ளையடிச்சவங்க எல்லாம் கைது பண்ணியிருக்காங்க. அவர்களை கூட வந்து இது மாதிரி ரொம்ப மிக மோசமான சித்திரவதைகள் வந்து பண்றது இல்லை. அப்ப இப்படி பண்ண ஒரு நிகழ்வு என்பது வந்து நம்ம நெஞ்ச உழுக்குன மாதிரி தான் அந்த விஷயம் வந்து இருந்துச்சு. ஆனா இதற்கான எதிர்வினை தமிழகத்தில் எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு அச்சம் தான் என்னை வந்து ரொம்ப சங்கடப்படுத்துச்சு. ஏன்னா இப்ப அமெரிக்காவில் நடந்த விஷயங்கள் நம்ம பார்த்தோம், அதுல வந்து மிகப்பெரிய ஒரு சமூக எதிர்வினைன்றது இருக்குது. அப்ப என்னைய வந்து ரொம்ப வருத்தப்பட வச்சது என்னன்னா, தமிழகத்திலே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அமைதி இருக்கு பாருங்க, இவ்வளவு பெரிய அட்டுழியங்கள் நடக்கிற போது அதற்கான ஒரு அமைதி, குறிப்பா வந்து அந்த சாதிக்காரங்க தான் பெரிய அளவுல பேசுறது அப்படின்றது இருக்குது போராடுறன்றது. அப்ப ஒட்டுமொத்த சமூகமாக வந்து தமிழ் சமூகம் வந்து இதை எதிர்கொள்ளாம அப்படி இருக்கிறது அப்படின்றதான் என்னை வந்து ஒரு சங்கடப்பட வச்சுது. இன்னைக்கு கூட அந்த விஷயம் கொஞ்சம் சமூக வலைத்தளங்களும் மற்ற இடங்கள்ல வந்து பேசுபொருளா இருக்கு, எல்லாரும் பேசியிருக்கிறாங்க. அதை தாண்டி களத்துக்கு வர்றது அப்படின்றது வந்து இல்லை. அப்ப தமிழ் சமூகம் வந்து தனது அறச்சீற்றத்தை இழந்துருச்சோ அப்படின்றதான் என்னை வந்து வருத்தத்தை ஆனிச்சு. உங்களுடைய உரையில இருந்து எடுத்துக்கணும் அப்படின்னா, தமிழ் சமூகம் வந்து தற்போது தமிழ் சமூகமாக இல்லாமல் ஒரு சாதிய சமூகமாக மாறிடுச்சு அப்படிங்கிற ஒரு பொருள் தான் எனக்கு வந்து வெளிப்படுது. ஐயா, இப்போ என்னுடைய அடிப்படை வாதமாக நான் இந்த சம்பவத்துல முன்வைக்க விரும்புவது, என்ன நடந்தது அல்லது இந்த சம்பவத்துக்கு இவ்வளவு பெரிய வீரியமிக்க ஒரு ஆயுதத்தை, இவ்வளவு பெரிய வீரியமிக்க ஒரு நிகழ்வை காவல்துறை கையில் எடுக்க வேண்டிய கட்டாயம் இங்கிருந்து வந்தது? காவல்துறைக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? அதாவது தாக்குவதற்கான அதிகாரம் என்பது சட்டத்துல ஒரே ஒரு இடத்துலதான் வந்து ஃபோர்ஸ் யூஸ் பண்றது அப்படின்றதுக்கு ஒரே ஒரு இடத்துலதான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. எந்த இடம்னா, ஒருவரை கைது செய்ய போகும்போது அவர் வந்து கைதுக்கு ஒத்துழைக்காம போலீஸ தள்ளிவிட்டு ஓடுறாரு அல்லது போலீஸ தாக்குறாரு அப்படின்னா, அந்த சூழ்நிலையில ஒரு ரீசனபிள் ஃபோர்ஸ், தேவையான அளவு பலத்தினை உபயோகித்து அவரை வந்து கைது பண்ணி கொண்டு வந்துடணும், அவ்வளவுதான். இன்னொரு சந்தர்ப்பத்துல
ஒருவர் வந்து உங்களை கொல்ல வந்தால், இப்ப காவல்துறையினரோ இல்ல இணையவோ யாரோ ஒருத்தரை வந்து கொல்ல வந்தா திருப்பி அவர்களை தாக்குவதற்கு தாக்கி தற்காத்துக் கொள்வதற்கான உரிமையை வந்து சட்டம் வந்து வழங்குகிறது. இது தாண்டி வேற எந்த இடத்திலையும் வந்து இவர்கள் வன்முறையோ சித்திரவதையோ உபயோகிப்பதற்கு எந்த சட்ட அடிப்படையும் கிடையாது. ஆனா இந்த காவல்துறை வந்து இந்த அளவுக்கு ஒரு வீரியமான மிக மோசமான ஒரு சித்திரவதையை வந்து அரங்கேற்றி இருக்கிறேன்னா அவங்களுக்கு சட்ட அடிப்படை எதுவுமே வந்து கிடையாது. குறிப்பா அரசியல் சட்டம் குறித்து, மனித உயிர்கள் குறித்து, மனித மாண்பு குறித்து எந்த ஒரு புரிதலும் வந்து காவல்துறை கிடையாது. அதான் இந்த பிரச்சனையோட அடிப்படையா வந்து இருக்குது. தாங்கள் வந்து அரசியல் சட்டத்திற்கோ, குற்றவியல் நடைமுறை சட்டத்திற்கோ, மனித மாண்புகளுக்கோ எதற்கும் கட்டுப்பட்டவர்கள் அல்ல அப்படின்றதான் காவல்துறையோட மொழி. இந்த பிரச்சனையில இல்ல, எல்லா பிரச்சனையில அதான், எல்லா பிரச்சனையிலும் காவல்துறை நடந்துகிறது. அப்படின்னா ஒரு ஸ்டேஷன்ல நீங்க அதை வந்து பார்க்க முடியும், சாதாரண மனிதர்கள் அங்க எப்படி வந்து நடத்தப்படுறாங்க. ஏன் வழக்கறிஞர் ஸ்டேஷன் போக வேண்டிய நிலைமை வருதுன்னா அங்க வந்து சாதாரண மனிதர்களுக்கு ஒரு மதிப்பு கிடையாது. வக்கீல் இருந்தா தான் குறைஞ்சபட்சம் அதை கேட்பாங்க அப்படின்றதான் நிலைமை. ரெண்டாவது, ஏன் இந்த அளவுக்கு வந்து போலீஸ் வந்து அவங்ககிட்ட நடந்திருக்கிறாங்க அப்படின்னா, இப்பதான் சில சில செய்திகள் வந்து வருது. நேத்து வந்து அவர் பக்கத்துல கடை வச்சிருந்த ஒருத்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு, அந்த எஸ்ஐ வந்து இதுக்கு முன்னாடி இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட எஸ்ஐ வந்து அவர் வந்து செல்போன் ரெண்டு வந்து கேட்டிருக்காரு, 20,000 மதிப்புள்ள செல்போன். அதை வந்து இவங்க அப்பாட்ட கேட்டு தரேன்னு அவர் சொல்லியிருக்காரு. இறந்த அவங்க அப்பாட்ட கேட்ட உடனே அவர் போலீஸ்கிட்ட வந்து செல்போன் கொடுத்தா பணம் வாங்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படி சொன்னதுனால இவர் வந்து தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அது வந்து ஒரு வன்மமா வந்து அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. அடுத்து வந்து இந்த வாகன செக்அப் இதுல வந்து இந்த போலீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் வந்து நின்று பண்ணிட்டு இருக்காங்க கடை முன்னாடி. இதுல வந்து கடை வியாபாரம் பாதிக்கிறது இவங்க எதை சொல்லியிருக்கிறாங்க, அதை போய் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. மூணாவது, இதெல்லாம் வந்து கொஞ்சமா போலீஸ் மேல ஒரு வன்மமா, போலீஸ் இவங்க மேல வன்மமா வந்து எடுத்துக்கிறாங்க. அடுத்து இந்த சம்பவம், இந்த சம்பவத்திலையும் போலீஸ் போன உடனே கடை முன்னாடி நின்றுதான் மேல கேவலமா பேசியிருப்பாங்க. பொதுவா தான் அது இந்த லாக்டவுன் பிரச்சனை நம்ம பாக்குறோம், எடுத்தோடனே அடிக்கிறது. ஒரு மின்வார ஊழியரை கூட அடிச்சாங்க, இங்க கடை சிறுகடை வியாபாரி லிட்டி கடை வச்சிருக்கவங்களை அடிக்கிறது, இதெல்லாம் வந்து போலீஸ் செய்யறாங்க பாக்குறோம். இதான் வந்து அவங்க செஞ்சிருக்கலாம். அப்ப இவங்க அதை எதிர்த்ததுனால போலீஸே நீ எதுக்குறியா அப்படின்னு சொல்லி ஸ்டேஷன்ல வச்சு பழைய வன்மத்தையும் மனசுல வச்சு வந்து நம்ம மேல ஒரு பயம் வரணும், இந்த எஸ்ஐ அப்படின்னா எல்லாரும் மிரளணும் பயப்படணும் அப்படின்ற அடிப்படையில தனது அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்காக இந்த சம்பவம் வந்து நடந்திருக்குது. காவல் நிலையத்தில் ஒருவேளை தந்தையை கண்முன்னே தாக்கும் போது மகன் போய் தடுத்திருக்கலாம், தடுத்தா அது போலீஸ்க்கு இன்னும் கோபம் வரும், எங்க ஸ்டேஷன்லயே வந்து நீ வந்து எங்களை தடுக்கிறியான்னு சொல்லி அதனால கூடுதலா வந்து வந்து இருவரும் வந்து தாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு தான் நான் கருதுறேன். அதனால இந்த பிரச்சனையோட அடிப்படை என்பது காவல்துறை கேள்வி கேட்கிறையா, போலீஸே தடுக்கிறையா, போலீஸுக்கு கேட்டா நீ தரமாட்டியா பொருள் அப்படின்றதா இதுல வந்து. ரெண்டாவது, போலீஸை பார்த்தா எல்லாரும் பயப்படணும் அப்படின்றதுதான் காரணமா தெரியுது. நிச்சயமா ஐயா, இப்ப இன்னைக்கு இன்னொரு கேள்வியும் இருக்கு. இப்ப இந்த இருவர் சம்பந்தப்பட்டதும் காவல்துறையோடு மட்டும் சம்பந்தப்பட்டதல்ல, மருத்துவமனைக்கு போயிருப்பாங்க, அடுத்தடுத்த இடங்களுக்கு போயிருப்பாங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமா இதுல குற்றவாளிகள் அப்படின்னு நீங்க சொல்லணும் அப்படின்னா சட்ட ரீதியாக யாரையெல்லாம் குற்றவாளிகள் நீங்க வரிசைப்படுத்துவீங்க? குற்றவாளிகள் அப்படின்றத பொறுத்து சாத்தாங்குளம் காவல் ஆய்வாளர் சிறிதர் அவர் தலைமையில தான், அவர் பொறுப்புல தான் அந்த ஸ்டேஷன் வந்து இருக்குது. அங்க நடக்கிற விஷயங்களுக்கு அவர் தான் பொறுப்பு. ஓகே, அவருக்கு தெரியாம இந்த சம்பவம் நடந்திருக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது, அவரும் இன்வால்வ் ஆயிருக்க வாய்ப்பு உண்டு. அப்ப சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் அன்னைக்கு பணியில் இருந்த அத்தனை பேரும் இதுல வந்து முதல் குற்றவாளிகள். அடுத்து மருத்துவர்கிட்ட கூட்டு போறாங்க, அந்த மருத்துவர் வந்து இவ்வளவு காயம்பட்டிருக்கு, அவர் ஆசன வாயில் வந்து ரத்தம் வடிகிறது, அதையெல்லாம் பார்த்துட்டு இவர் வந்து சிறையில் அடைப்பதற்கு தகுதியானவர்னு சொல்லி ஒரு சான்றிதழ் கொடுக்குறாரு அந்த மருத்துவர், இரண்டாம் குற்றவாளி. மூன்றாவதாக நீதித்துறை நடுவரிடம் அழைத்து போகிறார், சாத்தாங்குளம் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ட கூப்பிட்டு போறாங்க. அந்த நீதித்துறை நடுவர் முதல்ல வந்து என்ன வழக்கு, கைதின் போது முறையான சட்டம் பின்பற்றப்பட்டுச்சா, அடுத்து உங்களை காவல்துறையினர் தாக்கினார்களா, உங்களுக்கு மருத்துவ ரீதியா வந்து எதை மருத்துவமனைக்கு அனுப்ப வேண்டியிருக்கா, இதெல்லாம் வரிசையா கேட்கணும். இது வந்து உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது, டி கே பாஸ் வழக்குல சொல்லியிருக்கு. அடுத்து ரெண்டாவதா, 7 வருடங்களுக்கு குறைவாக தண்டனை கொடுக்கக்கூடிய வழக்குகள்ல வந்து எல்லா வழக்கிலையும் கைது என்பது தேவையில்லை அப்படின்னு வந்து உச்ச நீதிமன்றம் அர்னேஷ்குமார் எதிர் பீகார் மாநிலம் என்ற வழக்கில தெளிவாக தீர்ப்பு சொல்லியிருக்குது. அப்படி கைதே அவங்களை பண்ணக்கூடாது, கைது பண்ணாலும் உரிய காரணங்களை வந்து தெரிவிக்கணும், அதை வந்து மேஜிஸ்ட்ரேட் வந்து மெக்கானிக்கலா ரிமாண்ட் பண்ணக்கூடாது, அதை கேட்டு
உரிய காரணங்கள் இருந்தால்தான் வந்து ரிமாண்ட் பண்ணணும். நாலாவது காரணம், இந்த கொரோனாவில வந்து உலகமே பாதிக்கப்பட்டிருக்கு, உச்ச நீதிமன்றம் பிணையில வந்து லிபரலா இருந்து எல்லாத்தையும் விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த எஃப்ஐஆர் நீங்க இவங்க மேல உள்ள எஃப்ஐஆர் படிச்சு பாத்தீங்கன்னா அந்த எஃப்ஐஆர்ல ஒண்ணுமே கிடையாது. கடை முன்னாடி இவங்க நின்றுதாங்க, போலீஸ் வந்து போக சொல்றாங்க, இவங்க போலீஸே திட்டினாங்களாம், போக சொன்னது திட்டிட்டு தரையில படுத்து உருண்டாங்க, அதனால ஊமக்காய வந்துருச்சு, போலீஸை பணி செய்ய விடாம தடுத்துட்டாங்க, மிரட்டினாங்க. இதான் வந்து எஃப்ஐஆர். இதை பார்த்த உடனே இது பொய்ன்றது எல்லா மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் தெரியும், நேத்து லா படிச்சாலும் கூட தெரியும். அப்போ ஒரு பொய் விளக்குல இவங்க கைது பண்ணி கொண்டு வராங்க. கொரோனா பீரியட்ல இவரை வந்து சிறையில் அடைக்க வேண்டிய தேவையில்லை, காயம் இருக்குது, மருத்துவ சிகிச்சைக்கு தேவை இருக்குது. இத்தனை காரணங்களை கடந்து ஒரு நீதித்துறை நடுவர் வந்து ரிமாண்ட் பண்றாருன்னா அவர் இதுல காவல்துறை விட மிக முக்கியமான குற்றவாளி, தங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது அப்படின்ற அடிப்படையில் நீதித்துறை நடுவர்கள் வந்து இது போல் போலீஸுக்கு ஆதரவா நடக்கிறது அப்படின்ற வேலையை வந்து தமிழகம் முழுக்க செய்கிறாங்க. எனவே மூன்றாவது குற்றவாளி அவர். நான்காவதாக சிறைத்துறை. இப்ப சம்பவம் நடந்த இடத்துக்கு பக்கத்துல 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் எல்லாம் சிறைகள் இருக்கு, ஆனா 90 கிலோமீட்டர் கோவில்பட்டி ஏன் கொண்டு போறாங்க? அப்ப கோவில்பட்டி ஜெயில கேட்கணும், ஏன் அந்த ஜெயில விட்டு இங்க கொண்டு வந்தீங்க, இதுவரை அது விளக்கம் இருக்குதா, யாராவது விளக்கம் சொல்லியிருக்காங்களா? அப்ப அங்க கொண்டு போற போது அவங்களுக்கு தெரிஞ்ச ஜெயிலர் அங்க இருக்கிறதுனால அதை வச்சு வந்து எடுத்துட்டாங்க, ஏன்னா காயம் இருந்தா மத்த ஜெயிலுக்கு கொண்டு போனா எடுக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த காயத்தெல்லாம் பதிவு பண்ணாம ஜெயிலுக்குள்ள வந்து எடுக்கிறாங்க. அப்ப அந்த சாத்தான்குளம் காவல் நிலைய அதிகாரிகள், அடுத்து மருத்துவர், நீதித்துறை நடுவர், சிறைத்துறை அதிகாரிகள், இவர்கள் எல்லாம் இதுக்கு வந்து நேரடி பொறுப்பு. மறைமுகமா வந்து தூத்துக்குடி எஸ்பியும் இதுக்கு வந்து பொறுப்பு. அது அவர் சொல்றாரு, இந்த நடந்த சம்பவம் இவ்வளவு நடந்திருக்குது, அவர் வந்து இந்த சம்பவத்துல வந்து அவங்களுக்கு உடல்நல குறைபாடு இருந்துச்சு, இருதய பிரச்சனை இருந்துச்சு என்ற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. விசாரணை முடிவு வர்றதுக்கு முன்னாடி அவங்க மேல கொலை வழக்கு போடு அப்படின்னு நம்ம சொன்னா போலீஸ் என்ன சொல்றது, விசாரணை போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல வராம நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம் அப்படின்னு. அப்புறம் எப்படி வந்து தூத்துக்குடி எஸ்பி வந்து இப்ப முன்கூட்டியே சொல்றாரு, தமிழக முதல்வர் எப்படி சொல்றாரு, அவங்க மட்டும் இப்ப சொல்லலாமா? ஆனா மக்கள் கேட்கறது நியாயம் இருக்கு, இவங்க சொல்றது நியாயம் இல்லை. ஏன்னா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததை வச்சு எஃப்ஐஆர் போடணும், அவ்வளவுதான், அதுக்கப்புறம் தான் விசாரிக்கணும் மத்த விஷயம். இப்போ ஒருத்தர் கொலை பண்ணிட்டாங்கன்னா கொலை பண்ணிட்டாங்கன்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே அதுக்கு எஃப்ஐஆர் போடணும், விசாரணை முடிச்சுட்டு தான் எஃப்ஐஆர் போடணுன்றது கிடையாது. போலீஸுக்கு மட்டும் அப்ப தனி சட்டம் ஏதாவது இருக்குதானா, அப்படி கிடையாது. யார கொலை பண்ணாலும் ஒண்ணுதான், அதுக்கு ஒரு உடல் மேல காயம் இருக்குது, எல்லா விஷயங்களும் இருக்கு. போலீஸ் கஸ்டடியில் அவர் இருந்திருக்காரு, அப்புறம் ஜுடிஷியல் கஸ்டடியில் இருந்திருக்காரு, வேற எங்கேயுமே போல, இவர்களை தவிர வேற வாய்ப்பே கிடையாது. அரஸ்ட் அவங்க ஒத்துக்கிறாங்க, சிறையில் அடைச்சது ஒத்துக்கிறாங்க, அப்புறம் அவங்க மேல வழக்கு போடுறதுக்கு என்ன? அதனால இந்த எல்லா தரப்புமே இதுக்கு வந்து குற்றவாளிய, 4 பேர் நேரடி குற்றவாளிகளாகவும், தூத்துக்குடி எஸ்பியும் இதை மறுத்த தமிழக முதல்வரும் தார்மீக ரீதியா குற்றவாளியா இருக்கிறாங்க. நிச்சயமாங்க, எனக்கு யாரெல்லாம் நேரடி குற்றவாளிகள், யாரெல்லாம் மறைமுகமா குற்றவாளிகள்னு நீங்க காவல்துறை மற்றும் மருத்துவமனை அப்படின்னு ஆரம்பிச்சு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கும் சொல்லியிருக்கீங்க. எனக்கு மிக முக்கியமா இன்னொரு கேள்வி என்னன்னா, இது விசாரணையின் போது நடைபெற்ற ஒரு சம்பவமாக கருதப்படுகிறதா அல்லது கொலை குற்றம் என்று கருதப்படணுமா? எப்படி கருதப்படணும், ஆனா எப்படி கருதப்பட்டிருக்குது? விசாரணையின் போது லாக்அப் டெத்னு சொல்லுவாங்கல்ல, பொட்டடி கொலை, விசாரணையின் போது நிகழ்த்தப்பட்ட மரணம் அப்படின்றதா இதை வந்து நம்ம சட்ட ரீதியா வந்து வகைப்படுத்தணும். சரி, ஏன்னா விசாரணையின் போது தாக்கப்படுறாங்க, விசாரணையின் போது உள்நோக்கம் வச்சுதானே அடிச்சிருக்கிறாங்கன்னு தெரியுது. ஆமா, அதான், அதெல்லாம் இப்ப விசாரணையில தான் இப்ப வருது. மோட்டிவ் ஏற்கனவே இருக்குது, ஒரு ஒரு மர்டருக்கு மோட்டிவ் வந்து ரொம்ப முக்கியம். இருந்தாலும் ஒருத்தர் காவல் நிலையத்துல உள்ள போயிட்டாலே அதுக்கப்புறம் அவர் அடுத்து ஜுடிஷியல் கஸ்டடி இவங்க தான் கொண்டு போறாங்க, சிறையில போய் இறக்குறாங்க. சிறையில ஒருவேளை தாக்கப்பட்டிருந்தால் அது சிறை காவலர்கள் மேல அந்த விஷயங்கள் வந்து வரும். ஆனா இவங்க காவல் நிலையத்திலாம் தாக்கப்பட்டாங்கன்றது நேரடியாக ஐ விட்னஸ் பார்த்துருக்குறாங்க, இவர்களை காவல் நிலையத்தில் இழுத்துட்டு போனதை பாக்குறாங்க, அங்க வந்து இவர்களை அடிச்சதை அடிச்ச போது கத்திருக்கிறாங்க, அதை கேட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே மோட்டிவுக்கு வந்து பக்கத்து கடைக்காரர் வந்து சொல்றாரு, எல்லாமே இன்னைக்கு வந்து இருக்குது. இது அரசாங்கம் பகுதியளவு ஒத்துக்கொண்டுதான், ஆய்வாளர் இடமாற்றம் பண்ணியிருக்கிறாங்க, 2 SIs சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, போலீஸ் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் குற்றம் எதுவுமே நடக்காம பண்ணுவாங்களா? அப்ப பிரேமா பேசி அவங்க மேல கேஸ் இருக்குது. அதனால இது விசாரணையின் போது நடத்தப்பட்ட கொலை, அது இறப்பு வேணா கொஞ்சம் நேரம் கழிச்சு நடந்திருக்கலாம், எந்த காயத்தினால இறப்பு வந்துச்சுன்னா போலீஸ் அடிச்சதுனாலதான் வந்துச்சு. அதனால இது வந்து நேரடி கொலை என்ற வகையில் தான் இது வந்து வரும். தேசிய மனித உரிமை ஆணையம் இது போல் காவல் நிலையத்திலே தாக்கப்பட்டு ஒருவர் இருந்தால்
அவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று பல முறை வந்து மாநில அரசுக்கு அறிவுறுத்திருக்குது. அதை இன்று வரை வந்து இவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் அதை அந்த கொலையிலையும் வந்து துப்பாக்கி சூடு படுகொலையிலும் காவல்துறை இதை பின்பற்றவில்லை. இதே போல எல்லா விஷயத்திலும் போலீஸ் அடிச்சோ சுட்டோ கொள்ற எந்த விஷயத்திலையும் வந்து இவர்களது கடைபிடிப்பதில்லை. அதான் உண்மை. ஐயா, இப்போ இன்னொரு வாதம் வந்து எதிர்த்தரப்புல வைக்கிறாங்க. எதற்கெடுத்தாலும் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வாதமாகவும் அதை வந்து பல பேர் வந்து விமர்சனமும் செய்யறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, காவல்துறை என்னதாங்க பண்ணுவாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. இந்த லாக்டவுன் பீரியட்ல அவங்களுக்கே பல விதமான மன அழுத்தங்கள் இருக்குங்க. மக்கள் தாங்க ஒத்துழைச்சு போனோம், காவல்துறை உங்க நண்பனுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சாரா சொல்றாங்க. இது போன்ற வாதங்களை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, எப்படி பாக்குறீங்க நீங்க? அதுதான் உண்மையா? இந்திய அரசியல் சட்டப்படி இங்க ஆட்சி நடக்குது. நிச்சயமா அரசியல் சட்டப்படி நடக்கிற ஆட்சியில ஒவ்வொருத்தருக்கான அதிகாரமும் கடமையும் வரையறுக்கப்பட்டிருக்கு. அந்த எல்லையில் நின்றுதான் எல்லாரும் செயல்படணும். அதுக்கு வந்து சொந்த காரணங்களை சொல்லி வேலை பழுவை சொல்லி வந்து இதனால நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்வதற்கு சட்டத்தில் இடம் கிடையாது. இந்திய அரசியல் சட்டத்தை அதில் உள்ள சட்டத்தின் ஆட்சியை பாதுகாக்க வேண்டியதுதான் காவல்துறையின் வேலையாக ஒழிய சட்டத்தின் ஆட்சியை மீறுவதல்ல. இப்ப இந்திய அரசியல் சட்டம் என்ன சொல்லுது? ஒரு தனிநபரின் உயிரும் தனிநபர் சுதந்திரமும் சட்டபூர்வமான வழிகள் இல்லாமல் வேறு எந்த வகையிலும் மீறப்படக்கூடாது அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு தனிநபர் சுதந்திரம் சட்டம் போட்டு சில கட்டுப்பாடுகள் விதிக்கலாம். தனிநபர் வாழ் உரிமை அப்படின்றத பொறுத்தவரை வந்து சட்டப்படி நீங்க வந்து விசாரணை நடத்தி கோர்ட்டில் நிறுத்தி தூக்குல போடலாம். இதான் சட்டபூர்வமா எடுக்கிற முறை. அதை தாண்டி வேற எந்த வழியிலும் அந்த உரிமையை வந்து மீறப்படக்கூடாது. அப்ப போலீஸுக்கு பணிச்சுமை இருக்குன்னா பணிச்சுமையை சரி பண்றதுக்கு நீங்க போய் லீவ்ல போங்க, யோகா பண்ணுங்க, இல்ல எங்களுக்கு வந்து சங்கம் வச்சிருக்கிற அனுமதி வேணும்னு கேளுங்க, அதுல உங்களுக்கு 8 மணி நேரம் வேலைன்றதை கேளுங்க. இதுதான் அதுக்கு தீர்வா இருக்க முடியாது. இப்போ ஒரு கலெக்டருக்கு பணிச்சுமை, நீதிபதிக்கு பணிச்சுமைன்னு சொல்லி தீர்ப்பு மாத்தி எழுதிட்டாரு. கலெக்டருக்கு பணிச்சுமையில வேற எதுல மாத்தி கேள்வி போட்டாரு. அரசு ஊழியர்கள் பணிச்சுமையில வந்து அவங்க மக்கள்கிட்ட வந்து மோசமா நடந்துக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்ல ஆரம்பிச்சா என்ன ஆகும்? அப்ப சட்டம் என்ன சொல்லுது? அந்த சட்டத்துக்கு உட்பட்டு தான் வேலை செய்யறோன்னு நீங்க வந்து உறுதிமொழி எடுத்துக்கிட்டு சர்வீஸ் ரூல் கண்டிஷன் போட்டு போறீங்க. அப்ப அதுக்கு உட்பட்டு தான் செயல்பட முடியும். அதனால அதுக்கு எல்லாவற்றுக்கும் நீங்க மக்களுக்கு சேவை செய்யறது தானே அரசாங்கம், மக்களுக்கு சேவை செய்யறானு போலீஸ், மக்களுக்கு சேவை செய்யறானுங்க அரசியல்வாதிகள் எல்லாம் இருக்கிறாங்க. கான்ஸ்டியூஷன் அதுதான் சொல்லுது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எஜமானர்கள் யாருன்னா மக்கள் தான், ஜனநாயகத்துல. அந்த அவர்களிடம் வந்து நீங்க ஒரு பணிந்த முறையில் சேவை பண்றது தான் உங்களுக்கு மக்கள் வரி பணத்துக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அவர்களை அதிகாரம் செய்வதற்கல்ல. அதனால என்ன காரணம் சொன்னாலும் ஒரு மனிதனின் உயிரை பறிப்பதற்கு, அவர் தனி மனித மாண்பை பறிப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அது காவல்துறைக்கும் பொருந்தும். ஐயா, இப்போ மிக முக்கியமா இன்னொரு வாதத்தை என்ன பாக்குறாங்க அப்படின்னா, இவர்கள் குடும்பத்திற்கு இவர்கள் அளித்திருக்கக்கூடிய நிவாரணம் அப்படிங்கிறது தான். இவர்கள் இருவரையும் பணியிட மாற்றம் செஞ்சுட்டா போதும், அல்லது இப்போது எடுத்திருக்கும் நடவடிக்கைகளே போதுமான அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது உச்சபட்சமாக இந்த 2 காவலர்களுக்கும் வழங்கப்பட வேண்டிய தண்டனை அப்படிங்கிறது என்னவாக இருக்கணும், சட்டவிதி என்னவா இருக்கணும்? இப்ப கொடுத்திருக்கிறது எதுவுமே ஒரு தண்டனையே கிடையாது. பணி மாறுதல் என்பது தண்டனையே கிடையாது. பணி மாறுதல் என்பது அதை நீங்க ஒரு பணி மாறுதல் ஒருத்தருக்கு பண்ணாங்கன்னா அதை எதிர்த்து கோர்ட்டு கூட போக முடியாது. ஏன்னா வழக்கமா நிர்வாக ரீதியா யார வேணாலும் பணியிட மாற்றல் செய்யலாம். நீங்க கோர்ட்டுக்கு அதுக்கு போனீங்கன்னா அது வந்து ஒரு தண்டனை கிடையாது. நீங்க அதை வந்து சேலஞ்ச் பண்ண முடியாது, டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. ரெண்டாவது, சஸ்பென்ஷன் அப்படின்றது வந்து பனிஷ்மெண்ட் கிடையாது. சஸ்பென்ஷனை பொறுத்தவரை வந்து ஒரு விசாரணைக்காக வந்து இது பண்ணியிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு இப்ப பாதி சம்பளம் கொடுப்பாங்க, வேலை செய்யாமலே பாதி சம்பளம் கொடுப்பாங்க. 6 மாசம் ஆயிடுச்சுன்னா 75% சம்பளம் கொடுப்பாங்க. 1 வருஷம் ஆயிடுச்சுன்னா முழு சம்பளம் கொடுப்பாங்க வேலை செய்யாமலே. சஸ்பென்ஷனை எடுத்து நீங்க கோர்ட்டுக்கு போனீங்கன்னா சஸ்பென்ஷன் இஸ் நாட் எ பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லி அதையே வந்து தள்ளுபடி கொடுப்பாங்க. அதனால டிரான்ஸ்பரும் சஸ்பென்ஷனும் பனிஷ்மெண்ட் கிடையாதுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் பல்வேறு வழக்குகள் வந்து சொல்லிட்டாங்க. அதனால அதை வந்து தண்டனை என்று கருத முடியாது. உண்மையா இந்த வழக்குல நீதி கிடைக்கணும் அப்படின்னா ஒரு 10 லட்சம் காம்பன்சேஷன் கொடுக்கறதுனால இது வந்து தீர்வல்ல. அப்ப சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது அவர்களுக்கு வந்து சட்ட ரீதியா என்ன தண்டனையோ அதை வந்து கொடுக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? கொலை வழக்கு இவங்க அடிச்சு கொண்டாங்கன்னு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கொலை வழக்கு வந்து அந்த இன்ஸ்பெக்டர் மேல, 2 SI மேல, அங்க வேலையில் இருந்த போலீஸ் எல்லாரும் மேல கொலை வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும். கொலை வழக்கு பதிவு செஞ்சா வழக்கமான என்ன நடைமுறையோ அவர்களை கைது செய்து அவர்களிடம் ஒப்புதல் வாக்குமூலம் வாங்கி கொலைக்கு பயன்படுத்திய அந்த ஆசன வயலில் குத்தி லத்தி உட்பட எல்லாத்தையும் வந்து எடுக்கணும். சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வந்து எடுக்கணும். அவர்களுக்கு பயன்படுத்திய உடையை வந்து கைப்பற்றணும். இதெல்லாம் வழக்கமா ஒரு கொலை வழக்குல இருந்தா தான்
நாளைக்கு நீதிமன்றத்துல போய் வழக்கு என்பது நிக்கும். அப்படி இல்லைன்னா அந்த வழக்கு நிக்கவே நிக்காது. சம்பவத்துக்கு பயன்படுத்த லத்திய ரெக்கவரி பண்ணலைன்னா நிக்கவே நிக்காது. கொலை வழக்கு ஃபைல் பண்ணாம அரெஸ்ட் பண்ணாம அந்த லத்திய எப்படி ரெக்கவர் பண்ணுவீங்க? எதுவுமே செய்ய முடியாது. அப்போ ஒரு கொலை வழக்கு வழக்கமா காவல்துறை என்ன நடைமுறையை கடைபிடிக்குமோ அதெல்லாம் கடைபிடிக்கணும். அதற்கு முதற்கட்டமா கொலை வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும், அந்த அதிகாரிகள் கைது செய்யப்பட வேண்டும். ரெண்டாவது, அந்த மருத்துவரை சஸ்பெண்ட் பண்ணி அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும். நீதித்துறை நடுவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணி அவர் மேல் துறை ரீதியான நடவடிக்கை நீதிமன்ற அவமதிப்பு உச்ச நீதிமன்ற தீர்ப்பை வந்து நீதித்துறை நடுவர் அவமதிச்சிருக்கிறாரு. டி கே பாசியை அவமதிச்சிருக்காரு. அருணேஷ்குமார் தீர்ப்பை அவமதிச்சிருக்கிறார். அந்த தீர்ப்புல நடவடிக்கை எடுக்க சொல்லியும் இருக்கிறது. இது மீறினா என்ன செய்யணும்? அந்த தீர்ப்புல சொல்லியிருக்கிறாங்க, அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். ஜெயில் அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணி துறை ரீதியான நடவடிக்கை வந்து எடுக்கணும். அதே போல முறையா தவறான தகவலை தெரிவிச்ச தூத்துக்குடி எஸ்பியை உடனே வந்து டிரான்ஸ்பர் பண்ணணும். இதெல்லாம் செஞ்சாதான் இந்த வழக்குல ஓரளவு நியாயம் கிடைக்கும் அப்படின்றது வந்து கருத முடியும். ரெண்டாவது, இந்த வழக்கு ஒட்டுமொத்தமா சிபிசிஐடிக்கு மாத்தணும். சிபிஐக்கு மாத்துறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சிபிஐக்கு பல வழக்குகளை மாத்தி எதுவுமே ஒரு வழக்கில் நடந்தது இல்லை. சிபிஐக்கு கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் சரியாகவும் தெரியாது. இது மாதிரி பண ஃப்ராடு அது மாதிரின்னா அவங்க செய்வாங்க. ஆனா இந்த கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன்ல ஓரளவு பெற்றா சிபிசிஐடி, அது நீதிமன்ற நேரடி கண்காணிப்பில் சிபிசிஐடி விசாரணை நடத்தினா போதும். அதற்கு முதல்ல வந்து இந்த வழக்கு விசாரணை முடியும் வரை கைது செய்யப்பட்டவர்கள் வந்து பணியில இருந்து சஸ்பெண்ட் பண்ணியே வச்சிருக்கணும். ஏன்னா அவங்க திரும்ப வேலைக்கு வந்தா இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவாங்க போலீஸ்ல. அப்ப அத தேசிய மனித உரிமை ஆணையமே சொல்லியிருக்கு, அதே ஸ்டேஷன்ல அந்த வழக்கு விசாரிக்க கூடாது. அந்த வழக்கை வேறு புலனாய்வு ஏஜென்சிக்கு மாத்தணும். இவங்க இன்ஃபுளுன்ஸ் இருக்கக்கூடாது, ஏன்னா சாட்சியை கலப்பாங்க மிரட்டுவாங்க அப்படின்றதுதான். அதனால வந்து நான் சொல்லியிருக்கிறது புதுசு ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே தேசிய மனித உரிமை ஆணையம் இது போன்ற லாக்அப் இடத்துல வந்து பல தடவை சொல்லி மாநில அரசியல் கடைபிடிக்காதான் நான் சொல்றேன். சரிங்க, இப்போ அந்த தண்டனை அப்படிங்கறது நீங்க சொல்லக்கூடிய வகையில வழங்கணும் அப்படிங்கறது ஏத்துக்கிறேன். அந்த குடும்பத்திற்கு இப்ப என்ன பதில் சொல்வது? இப்போ அந்த குடும்பத்துல ஒரு மிக மூத்தவரா தந்தை இருந்திருக்கிறாரு, மகன் இருந்திருக்கிறாங்க. இப்ப அந்த குடும்பத்திற்கு என்ன இழப்பீடு அரசு கொடுக்கணும் நீங்க சொல்ல வரீங்க? அந்த குடும்ப குற்றவியல் நடவடிக்கை ஒண்ணு நீதி, ரெண்டாவது இந்த அந்த குடும்பம் வந்து ரெண்டு பேரையும் வருமானத்துக்காக இழந்திருக்குது. ஆமா, அப்ப அவங்க குடும்பத்துக்கு வந்து 1 கோடி ரூபாய் இழப்பீடு வந்து கொடுக்கணும். ஏன்னா இது அரச வன்முறையால் போலீஸ் வன்முறையால் அரசினால் நிகழ்த்தப்பட்ட ஒரு கொலை. அப்ப அதை ஈடு செய்யறத வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கு. அதனால 1 கோடி ரூபாய் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க குடும்பத்துல தகுதியானவர்களுக்கு அரசு வேலை வந்து கண்டிப்பா வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் குறைஞ்சபட்சமா இன்னைக்கு அந்த குடும்பம் அடுத்த சராசரியா எல்லாரையும் போய் வந்து வாழ முடியும். இப்ப ஸ்டெர்லைட் படுகொலையில வந்து அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு வந்து 20 லட்ச ரூபாய் இழப்பீடும் அதுக்கப்புறம் ஒரு அரசு வேலை வந்து கொடுத்தாங்க. அதே போல வந்து இதுல வந்து கொடுக்கணும் அப்படின்றதான். இப்போ நீங்க இறுதியா இந்த கேள்வி நான் முன்வைக்கிறேன். நீங்களே கூட இந்த வாதத்துல பல முறை சொல்லிட்டீங்க, ஸ்டெர்லைட் படுகொலை அப்படிங்கிற நிகழ்வு குறிப்பிட்டு சொல்லியிருந்தீங்க. அந்த ஸ்டெர்லைட் விவகாரமாக இருக்கட்டும், தற்போது நடந்து கொண்டிருந்த விவகாரமாக நடந்த விவகாரமாக இருக்கட்டும், பொதுவாகவே அதிகாரம் கையில் இருப்பவர்கள் இப்படியாக மக்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்துறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை களப்பணியில் ஈடுபடக்கூடிய உங்களை போன்றவர்கள் அதிகமாக பதிவு பண்றீங்க. இதற்கு தீர்வு தான் என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? தீர்வு எங்கதான் இருக்கு இதுக்கு? இல்ல, தீர்வு இந்த சிஸ்டத்திலே பிரச்சனை இருக்குது. இந்த அரசியலமைப்பு சட்ட சிஸ்டத்திலே வந்து காவல்துறை இராணுவத்துக்கான அதிகாரங்கள் அப்படி வரையறுக்கிறதுல வந்து அந்த எப்படி அவங்களை பயிற்றுவிக்கிறாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான பிரச்சனை. அது வந்து அதிகாரத்தில் இருப்பவர்கள், ஆட்சியாளர்கள், பணக்காரர்கள், மேல் சாதியினர் இவர்களை எல்லாம் காப்பாற்றும் வகையில அவங்களுக்கு மதிப்பு கொடுக்குற வகையில தான் அந்த சிஸ்டமே வந்து இருக்குது. அப்ப அவங்க இப்ப மதுரை கலெக்டர் ஆபீஸ்க்கு டிவிஎஸ் கம்பெனி முதலாளியும் ஒரு கூலி தொழிலாளியும் போனா யாருக்கு வேலை நடக்கும்? அதே போல ஒரு ஒரு போன் மூலமா வந்து எஸ்பி சேகர கச்சிராஜா ஒரு வேலையை முடிச்சிருவாங்க. சாதாரண மக்கள் அப்படி செய்ய முடியுமா? சிஎம் கிட்ட கூட அவங்க பேச முடியும். அப்ப இந்த சிஸ்டமே வந்து பணக்காரர்களுக்கும் அதிகாரம் பொருந்தியவர்களுக்காக வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது, காவல்துறையை பொறுத்தவரை வந்து காவல்துறைக்கு எல்லையற்ற அதிகாரம் கொடுப்பது அப்படின்றது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு பண்பு. இப்ப நியூசிலாந்து நாட்டில எல்லாம் காவல்துறை வந்து லத்தியோ துப்பாக்கி கூட லத்தி கூட வச்சுக்கிற கூடாது அப்படின்றதா வந்து காவல்துறையோட அடுத்த நிலை வந்து அப்படிதான் இருக்க முடியும். அப்ப இன்னைக்கு அமெரிக்காவில வந்து ஜார்ஜ் ஃபிளாய்ட் கொலைக்கு அப்புறம் அந்த காவல்துறைக்கான நிதியை வந்து குறைக்கிறாங்க. ரெண்டாவது வந்து அந்த போலீஸை கலைச்சிட்டு புது ஒரு ரூல்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அங்க விவாதங்கள் வந்திருக்குது. அப்ப என்டையர் போலீஸ் செட்டப் அப்படின்றது குறிப்பா இதுல முக்கியமான பிரச்சனை என்னன்னா, ஒரு காவல்துறை அதிகாரி கான்ஸ்டபிளோ இன்ஸ்பெக்டரோ எஸ்ஐயோ தவறு செய்தால் அந்த எஸ்பியோ டிஐஜியோ ஐஜியோ டிஜிபியோ அதை முதல்ல ஒத்துக்கறணும். அந்த நேர்மை இங்க கிடையாதுங்க அடிப்படையில்.
அப்ப அமெரிக்காவில தப்பு செஞ்சு போலீஸ் மண்டிடுறாங்க. அந்த நாடு முதலாளித்துவ நாடுதான், போலீஸ் அராஜகம் பண்றான். ஆனாலும் ஒரு குறைஞ்சபட்ச மக்களுக்கு வந்து மதிப்பு கொடுக்குற ஒரு தன்மை வந்து இருக்குது. ஆனா இங்க என்ன, நம்ம கூட இங்க பார்த்தோம்ல, நம்ம கூட இப்போ உதாரணத்துக்கு ஜல்லிக்கட்டு போராட்டம் கூட காவல் துறை அதிகாரிகள் ஒரு சில பேர் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்துல இணைஞ்சுக்கிட்டாங்க, ஒரு சில பேர் உதவிகள் செய்யறத பார்க்க முடிஞ்சது இல்ல. இங்க சுத்தமா அறமே இல்ல இல்ல. ஜல்லிக்கட்டு போராட்டத்துல அந்த பத்து நாள் நடந்த போராட்டத்துல காவல்துறை உள்ள வராதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. பத்தாவது நாள் உள்ள வந்தாங்க, அங்க வந்து தீ வைக்கிறாங்க, இங்க அலங்காநல்லூர்ல அடிக்கிறாங்க. எல்லா அது பத்து நாளா என்ன பொதுவான கருத்து, போலீஸ் இல்லாமே எல்லாத்தையும் சிறப்பா பண்ண முடியும் அப்படின்றதா, போலீஸே தேவையில்லை, மக்களே தங்களை ஒழுங்குபடுத்திக்கிற முடியும் அப்படின்ற ஒரு புது முறை வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்துல வருது. லட்சக்கணக்கான பேர் கூடினாலும் போலீஸ் தேவையில்லை அப்படின்னு. அப்ப ரெண்டாவது போலீஸ் மேல அச்சம் பண்றது அகழுது. அப்ப கடைசியில போலீஸ் இது ஒரு ரத்த கலரி ஆகிதான் முடிக்கணும், போலீஸ்னா ஒரு பயம் இருக்குன்னு சொல்லிதான் அலங்காநல்லூர்ல வீடு விடா போய் அடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அங்கேயே அடிக்கிறாங்க, சிபிசி அடிக்க மாத்தி இன்னைக்கு வரை வழக்கு வந்து அலையிடுறாங்க. அப்ப காவல்துறை என்பது சமுதாயத்தில் எப்படி கட்டமைக்கப்படுதுன்னா, என்னன்னா போலீஸ்னா மக்களுக்கு பயம் இருக்கணும். ஒரு ஒரே ஒரு உதாரணம் சொல்ற, ஒரு ஆல்வின் சோதன் ஒரு எஸ்ஐயை வந்து ரெண்டு பேரும் குத்தி கொண்டாங்க. அவர்களை வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு பிறகு வெள்ளத்துறை ஏசி தலைமையிலான போலீசார் அந்த ஊருக்கு போய் அந்த ஊர் முள்ள அவங்கள வீட்டுல போய் விரட்டி விரட்டி அடிச்சு ஊர் முன்னாடி எல்லாரையும் அடிச்சே கொண்டாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து வெளிப்படையா சுட்டுக் கொள்றாங்க. அப்ப போலீஸ்னா அச்சம் இருக்கணும், துக்ளோ குருமூர்த்தி கூட அதுல எழுதுறாரு, சோ பல தடவை எழுதியிருக்காரு, உடல் பற்றிய அச்சம் வந்து மக்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அச்சத்தை உருவாக்கி வைக்கிறதுதான் போலீஸா இருக்குது. உங்க மேல பயத்தினால உங்களுக்கு வந்து யாரும் மரியாதை கொடுக்க முடியாது, உங்க மேல உள்ள நன்மதிப்பினால வரணும். அப்ப காவல்துறை தனது நடவடிக்கைகளை வந்து எப்படி மாத்திக்கிறணும் அப்படின்னா வந்து, இப்ப நீங்க வேற இடங்களை போறும்போது பயப்படுறது கிடையாது, எங்கேயாலும் போறதுக்கு கல்ட்ராவிஸ்கோ வேற இடங்களுக்கு போற பயப்படுறீங்களா, போறதுக்கு வர்றது பயம் இல்ல சொல்ல முடியாது. ஆனா போலீஸ் ஸ்டேஷன் போனா ஒரு பயம் இருக்குல்ல, அந்த பயத்தை ஏன் உருவாக்குறாங்க, அந்த ஒரு இயல்பான தன்மைன்றது கிடையாது. அப்பதான் பயப்படுவாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு பாருங்க. அதான் வந்து இப்ப குற்றம் குற்றத்தை பிடிக்க தடுக்கிறது காவல்துறை. நான் சொன்ன குற்றத்துக்கு மூல காரணம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை சரி பண்றது மூலம் தான் இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையை வந்து சரி செய்ய முடியும். ரெண்டாவது, காவல்துறையோட தன்மை என்பது அதிகாரத்துவம் அப்படின்றது இல்லாம மக்களுக்கு சேவை செய்யறது அப்படின்ற ஒரு ஒரு இதை மாத்த முடியும். அது இந்த சிஸ்டத்துல முடியுமான்னு தெரியல. அதற்கான ஒரு நீண்ட நெடிய ஒரு மக்கள் போராட்டம் இருந்தா தான் அது வந்து மாறும். சோ அதிகார வெறியால் நிகழ்ந்த ஒரு படுகொலை, நீங்க இதை வர்ணிக்க வரீங்க இல்லையா, அப்படி புரிஞ்சுக்கலாமா? என்னால அதிகார வெறியால் நிகழ்த்தப்பட்ட படுகொலை தான் இந்த சம்பவம் மட்டுமில்ல, இது மாதிரி பல சம்பவங்கள் வந்து அதிகார வெறியால் நிகழ்த்தப்பட்ட படுகொலை. அது ஏன் நடக்குதுன்னா, மேல்நிலை காவல்நிலை அதிகாரிகள் வந்து அவங்களை பாதுகாக்கிறாங்க. இப்ப இதுவரை தவறு நடந்தவங்க எல்லாம் வந்து அவங்க மேல உரிய நடவடிக்கை எடுத்திருந்தா அடுத்த சம்பவம் இது போகாது. இந்த பிரச்சனையில எஸ்பி பாதுகாக்கிறாரு, டிஜிபி பாதுகாக்கிறாரு, சிஎம் பாதுகாக்கிறாரு, ஸ்டெர்லைட்டை துப்பாக்கி சூடு நடத்துறவங்களை எல்லாரும் தான் பாதுகாக்கிறாங்க. இன்னைக்கு வரை ஏதாவது உண்டா, பரமக்குடி துப்பாக்கி சூடு நடத்துறவங்களை இன்னைக்கு வரை நடவடிக்கை உண்டா, போலீஸ் அவங்களை பாதுகாக்குது. அதே போல வந்து ஆழ்வின் சோதனை வந்து குத்துனவங்களை வந்து போலீஸ் அடிச்சு கொண்டது, அவங்க மேல வழக்கு உண்டா, எத்தனை போலி என்கவுண்டர் நடந்திருந்து அவங்க மேல வழக்கு உண்டா, ஜல்லிக்கட்டு போராட்டத்துல அடிச்ச போலீஸ் மேல வழக்கு உண்டா, குஜராத் கலவரத்துல வந்து குஜராத் வன்முறையில வந்து அங்க 2000 பேரை கொண்டாங்க, போலீஸ் துணையோட தான் கொண்டாங்க, ஏதாவது நடவடிக்கை உண்டா, கோயம்புத்தூர் வன்முறையில் அதே போலதான் நடந்துச்சு, உத்தரப்பிரதேசத்துல மட்டும் கிட்டத்தட்ட யோகி ஆதித்யநாத் பிஜேபி கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்த 2 வருஷத்துல கிட்டத்தட்ட 2500 பேரை வந்து என்கவுண்டர் சுட்டிருக்காங்க, பெரும்பாலும் முஸ்லீம்கள் தலித்துகள். அப்ப அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு நெருக்கமாக காவல்துறை மாறுகிறது. அப்ப காவல்துறைக்கு ஒரு பிரச்சனை வர்ற போது சிஸ்டம் எல்லாமே ஒண்ணு சேர்ந்து வந்து பாதுகாக்கிறாங்க, நீதித்துறையும் அதோட வந்து இணைஞ்சுக்கிறது. அப்போ பொதுவாக காவல்துறையை பத்தி ஏதாவது சொன்னா அவங்களோட இது வந்து குறைஞ்சிரும், அது வந்து டிகிரேட் ஆயிரும், அதனால வந்து அதை சொல்லக்கூடாது அப்படின்ற முறையில அவர்களின் தவறுகள் வந்து மறைக்கப்படுது. ரெண்டாவது, என்கவுண்டர் மாதிரி பண்ணா அது ஹீரோயிசம் போல வந்து புகழ்றது அப்படின்றது வந்து இருக்குது. அதனால வந்து காவல்துறை தொடர்ச்சியா இந்த அதிகார போதையில வந்து இருக்குது. அதை ஒரு மக்கள் போராட்டம் தான் அதை சரி செய்ய முடியும். நிச்சயமாக வாஜநாதன் ஐயா, மிக தெளிவாக என்ன நடைபெற்றது, யாரெல்லாம் இதுல வந்து பங்கு பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கறத சட்ட ரீதியாகவும் சொல்லியிருக்கிறீங்க, என்ன நீதி வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கறதையும் சட்ட ரீதியா சொல்லியிருக்கிறீங்க, இறுதியாக மக்களுடைய போராட்டம் மக்களுடைய மனதில மாற்றம் ஏற்படாத வரைக்கும் இது போல நிகழ்வுகள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மிக ஆழமான ஒரு கருத்தையும் பதிவு பண்ணியிருக்கிறீங்க. இந்த இக்கட்டான கொரோனா காலகட்டத்திலும் இணையத்தின் வாயிலாக ஆதம் தமிழுக்காக உங்களுடைய வருகையும் கருத்தினையும் பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி. நண்பர்களே, மீண்டும் ஒரு பெரிதும் பிரதிகள் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு தலைப்பில்
மற்றும் ஒரு ஆளுமை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன்.